Hi friends, welcome back to Tamil Amazing Facts. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சடனா நீங்க சாப்பிடுற பிளேட்டுக்குள்ள இருந்து கரப்பாம்பூச்சி ஒன்னு உயிரோட வெளியே வந்தா எப்படி இருக்கும்? அத பார்த்த அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒன்னு வாந்தி வரும், அப்படி இல்லனா அந்த ஓனரை கிளின்னு கிழிச்சிருவீங்க. சரி, கரப்பாம்பூச்சியை கூட விடுங்க, உங்க சாப்பாட்டுல எலி, தவளை, பாம்பு இருந்தா என்னடா சொல்ற, இப்படி எல்லாம் கூட நடக்குமான்னு கேட்டா நடந்திருக்கே. அப்படிப்பட்ட சில தாறுமாறான சம்பவங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஓரம் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்படி இல்லையா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு வாந்தி எடுத்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாதுப்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸ்பைடர் இன் கிரேப்ஸ். பாஸ்டன்ல ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு பேக் ஃபுல்லா இருக்க கிரேப்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த கிரேப்ஸை சாப்பிடலான்னு பேகை திறந்து பார்த்தா பேகுக்குள்ள எட்டுக்கால் பூச்சி இருந்திருக்கு. அதுவும் சாதாரண எட்டுக்கால் பூச்சி கிடையாது, விஷம் இருக்கிற பிளாக் விடோ அப்படின்ற ஒரு எட்டுக்கால் பூச்சி. நல்ல வேலை அவரு பேக்குள்ள கையை விடுறதுக்கு முன்னாடியே உயிரோட உள்ள இருக்க ஸ்பைடரை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ஸ்பைடரை பார்க்காம நம்மால் கை விட்டுருந்தா, அது கடிச்சிருந்தா அதோட விஷம் அவர் உடம்புல ஏறி வாந்தி பேதின்னு அவரோட உடம்பு சின்ன பின்னமாக்கி இருக்கும். ஸ்பைடரை பார்த்துட்டாரே, நம்மால் சும்மா விடுவாரா என்ன? உடனே அந்த கடைக்கு போய் கடை வாசல் நின்னு சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. உடனே அவங்களும் எப்பா தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு கிரேப்ஸ் பேக்கை கொடுத்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் கிஃப்ட் கார்டையும் கொடுத்து நம்மால தாஜா பண்ணி விட்டுருக்காங்க. நம்மாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு பேருக்கு வான் பண்ணிட்டு அவங்க கொடுத்த கிஃப்ட் கார்டையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. மவுஸ் இன் பிரெட். இந்த சம்பவம் யூகேல நடந்திருக்கு. காலையில ஏஞ்ச பசங்க அப்பா கிட்ட பசின்னு சொல்ல, இருங்கடா செல்லம் உங்களுக்கு சாண்ட்விச் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பிரெட்டை கட் பண்ணி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி பிரெட்டை கட் பண்ண கத்தி ஏதோ ஒரு இடத்துல முட்டுது. என்னடா பிரெட்டை கட் பண்ண முடியலையே அப்படின்னு அந்த இடத்த செக் பண்ணும் போதுதான் அந்த பிரெட்டுக்குள்ள எலி ஒன்னு செத்து இருக்கதையும், எலி செத்தது கூட தெரியாம பிரெட்டுக்குள்ள வச்சு பேக் பண்ணி கொடுத்ததும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பாதி பிரெட்டை பசங்களுக்கு கொடுத்ததுனால பசங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு. நல்ல வேலையா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அடுத்தது அந்த பிரெட் மேக் பண்ண கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸும் ஃபைல் பண்ணிட்டாரு. கோர்ட் அந்த கம்பெனி கிட்ட பாதிக்கப்பட்டவருக்கு 5,500 பவுண்ட் நஷ்ட ஈடா கொடுக்க சொல்லிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 5,70,000 ரூபாய். அதனால நீங்களும் இனிமே பிரெட்டை சாப்பிடும் போது உள்ள எலி இருக்கா பாம்பு இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்கப்பா. காக்ரோச் இன் ஹாஷ் ப்ரவுன். ஹாஷ் ப்ரவுன் அப்படின்றது மெக்டானல்ட்ஸ்ல கிடைக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம். அமெரிக்கால நிறைய பேர் இதை பிரேக்ஃபாஸ்டா சாப்பிடுவாங்க. அமெரிக்கால இருக்க மெக்டானல்ட்ஸ்ல இதே மாதிரி தான் ஒருத்தர் ஹாஷ் ப்ரவுனை பிரேக்ஃபாஸ்டுக்காக ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ண அடுத்த 5வது நிமிஷம் அவரோட டேபிள்ல அந்த ஐட்டம் வர நம்மால் பசியில எடுத்து பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி மெய் மறந்து பசியில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சியை பாக்குறாரு. கரப்பாம்பூச்சியை பார்த்த உடனே வாந்தி எடுக்கிறதா இல்ல பசியில முழுங்குறதான் தெரியாம பேந்த முழிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்மால் சுதாரிச்சுக்கிட்டு அங்க இருக்க கடைக்காரங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. கடைக்காரங்களும் சரி சார் தெரியாதனமா தப்பு நடந்துச்சு, இனிமே இந்த தப்பு நடக்கவே நடக்காது அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவரை சமாதானப்படுத்துற விதமா, சார் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல இதை விடுங்க, இன்னொரு டிஷ் தரேன், இதை ஃப்ரீயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் கூப்பனும் கொடுத்து அவரை சமாளிச்சிருக்காங்க. நம்மாலும் பசியில இருந்ததுனால கிடைச்சதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. டூ தின் கேண்டி பார். டெக்சாஸை சேர்ந்த ஒரு லேடி கடைக்கு போயிட்டு மில்கி வே அப்படின்ற ஒரு சாக்லேட்டை வாங்கியிருக்காங்க. அந்த சாக்லேட்டை வாங்கி ஆறாமரை உக்காந்து அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா சடனா அவங்க வாய்க்குள்ள ஏதோ ஒண்ணு அடிபடுது. என்னடா நம்ம ஸ்னிக்கர் சாப்பிட்டா அதுக்குள்ள வேர்க்கடல இருக்கும், அது வேணா வாய்க்குள்ள இப்படி அடிபடலாம், ஆனா மில்கி வே ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் ஆயிடுச்சு, உள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு வாய்க்குள்ள விரல விட்டு அதை வெளியில எடுத்து பார்த்திருக்காங்க. வெளியில எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வாய்க்குள்ள மாட்டி வெளியில எடுத்தது ஒரு மனுஷனோட பல்லு. நீங்க நினைக்கலாம் அவங்க பல்லு தான் உடஞ்சிருக்கும் அப்படின்னு, ஆனா அது அவங்க பல்லு கிடையாது, வேற ஒருத்தவங்களோட பல்லு. பல்லு இருக்குன்னு கூட தெரியாம சாக்லேட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சிக்கன் இன் மெக்டானல்ட்ஸ் மீல். திருப்பியும் மெக்டானல்ட்ஸா? 2008ல அம்மாவும் பொண்ணும் விர்ஜீனியால இருக்க மெக்டானல்ட்ஸுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் சிக்கன் நகட்ஸ், சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையுமே மெக்டானல்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் சிக்கன் விங்ஸ் ஸ்பைசியாவும் கிரன்ச்சியாவும் இருந்ததுனால வேற லெவல் சக்கப்போடு போட்டுச்சு. அதனால இவங்களும் சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த லேடி ஒவ்வொரு விங்ஸா எடுத்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சடனா அவங்க பொண்ணு பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிச்சிருக்கு. என்னமாச்சு, ஏமா அலற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு அம்மா அவன் கையை பாறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அவங்களோட கையை பார்த்து அவங்களே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க கையில சிக்கன் விங்ஸுக்கு பதிலா கோழியோட தலை இருந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் கூட கிளீன் பண்ணாத முடியோட இருக்க தலையை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. உடனே அந்த லேடி கடைக்காரனை பிடிச்சி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினது மட்டும் இல்லாம மெக்டானல்ட்ஸ் கம்பெனி மேல 1,00,000 பவுண்ட் நஷ்ட ஈடா வழக்கு போட்டிருக்கு. அதாவது நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி. அந்த கடை மேனேஜரும் லேடி கிட்ட போய் ஏமா பொழப்புல மண்ணை வாரி போட்டுறாத, வேணா 2 வாரத்துக்கு ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த லேடி பயங்கர ஸ்மார்ட்டா அவங்க கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கல. ஏன்னா நம்மால் தான் ஏற்கனவே 1 கோடிக்கு நஷ்ட ஈடு போட்டிருக்க. சென்டிபீட் இன் கரி. டெஸ்கோ அப்படின்ற ஒரு கடையில் சிக்கன் திக்கா மசாலாவை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாடை பொறுக்க உக்காந்து சாப்பிடலான்னு எடுத்து பார்த்தா அந்த சாப்பாட்டுக்குள்ள பூரா இருந்திருக்கு. அதுலயும் அந்த பூரா செத்து போகாம உயிரோட இருந்திருக்கு. உடனே நம்மால் அந்த சாப்பாடை பூரானோட பேக் பண்ணி அந்த கடை இன்னையோட ஒரு வழி பண்ற அப்படின்னு வீர நட போட்டு அந்த கடைக்கு போயிருக்காரு. அங்க போய் சண்டை போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவனுங்க இவரை சமாதானப்படுத்திட்டாங்க. சார், இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். உங்களுக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், இந்தாங்க சாப்பாடு வச்சுக்கோங்க, கூட ஒரு கூப்பனும் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல சார், எங்க கம்பெனி லெட்டர் பேட்லயே உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டாங்க. நம்ம ஆளும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு வீர நட போட்டு லாஸ்ட்ல சாதாரணமா ரிட்டர்ன் வந்துட்டாரு. டோட் இன் டயட் பெப்சி. புளோரிடாவை சேர்ந்த ஒருத்தர் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கொல்லப்புறத்துல சேரை போட்டு ஹாயா இயற்கையை ரசிச்சுட்டு டயட் பெப்சிய குடிச்சிட்டு இருந்திருக்காரு. சடனா அவரு கொமட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃப் இதை பார்த்துட்டு என்னையா திடீர்னு கொமட்டுற, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க, ஏமா ஒன்ன பார்த்துலாம் கொமட்டல, இந்த கேனுக்குள்ள ஏதோ இருக்குன்னு கேனை தூக்கி காட்டியிருக்காரு. உடனே அவங்க டவுட் பட்டு அந்த கேனை வெட்டி பார்த்திருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ ஒன்னு கொழ கொழன்னு இருந்திருக்கு. ஆனா என்ன ஏதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே ஸ்மார்ட்டா எஃப்டிஏக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேன்குள்ள கொழகொழன்னு இருந்தது செத்து போன தவளைன்றதும், அந்த தவளை தான் அழுகி போய் கொழகொழன்னு ஆயிடுச்சு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதை தெரியாத அந்த லேடி அவங்க மூஞ்சியை பார்த்து தான் புருஷனுக்கு வாந்தி வர மாதிரி இருந்தது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. எனக்கும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆனா என் சாப்பாட்டுல இது வரைக்கும் ஈதா இருந்திருக்குப்பா. இந்த மாதிரி தவளை பூரா கரப்பாம்பூச்சிலாம் இது வரைக்கும் என் சாப்பாட்டுல வரலப்பா. ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்மளை சுத்தி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்ம காசு கொடுத்து சாப்பிட்ற இடம் கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் பொருளும் கொஞ்சம் தரமாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனால் சில பேரோட கவன குறைவால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. நம்ம பார்த்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது நடந்துருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்போ மறக்காமல் நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் கரெக்டா உங்களுக்கு வந்து சேரும்.